ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து 23 அன்னைக்கு வந்து சாரி 22 அன்னைக்கு வந்து இந்த வேர்ல்டில் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் வந்து முடக்கப்படும் சொல்லியிருக்காரு. வீட்டுக்குள்ளே வந்து எல்லோரும் இருந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட சேஃப்டி கருதி. அதனால வந்து எல்லோரும் வந்து வீட்டுக்கு வெளியோ சாட்டர்டேவே வந்து எல்லா பொருட்களும் வாங்க போயிருக்காங்க. அதாவது வந்து இந்த 22 to 30 வரைக்கும் வந்து இந்த நாடே வந்து முடக்கப்படும் சொல்லியிருக்காரு நம்ம PM மோடி. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோ ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிச்சிடுவோம். நம்ம எப்பவுமே நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், முதல்ல வந்து எவ்வளோ பேர் வந்து அந்த கொரோனா வைரஸால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கொரோனா வைரஸால் வந்து 284,000 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 11,842 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 93,000 பீப்புள் வந்து அதனால் வந்து ரெக்கவர் ஆகியிருக்காங்க. அதே வந்து காலையில் பார்த்தீங்கன்னா வந்து 2,70,000 வரைக்கும் தான் வந்து கேசஸ் இருந்துச்சு கொரோனா வைரஸ். அதே வந்து டெத்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11,000 இருந்துச்சு, இப்போ வந்து 11,842 மாறிடுச்சு. 842 டெத்ஸ் வந்து அதிகமாயிருக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நடுவில், காலையிலிருந்து நடுவில். இப்போ நம்ம இந்த வீடியோ ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ ஆரம்பிச்சிடுவோம். நம்ம வந்து வேர்ல்டில் இருக்க கொரோனா வைரஸ் கேசஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க கொரோனா வைரஸ் கேசஸ் பற்றி பார்த்துருவோம். இந்தியாவில் வந்து 283 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனா வைரஸால். 4 பேர் வந்து இந்தியாவில் வந்து இறந்து போயிருக்காங்க. அது வந்து எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான் வந்து இறந்து போயிருக்காங்க. அதில் வந்து 23 பேர் வந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ்லேருந்து. 286 கேசஸ் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குது இந்த கொரோனா வைரஸில். இப்போ நம்ம வந்து இந்த கொரோனா வைரஸ் பற்றி நம்ம பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்க யாருக்கும் வந்து அவ்வளோக்கா வந்து இதாகல, பாதிப்பு அடையில. வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான் வந்து இந்தியாவில் பரப்பி விட்டுட்டு வந்து மறுபடியும் அவங்களே இறந்துட்டாங்க. 4 பேர் வந்து இந்த கொரோனா வைரஸால் வந்து இந்தியாவில் இறந்து போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் எப்போ இது ரெக்கார்டாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெப்ரவரி மந்த் 30 அப்போ அந்த மாதிரி, ஃபெப்ரவரி 13 நினைக்கிறேன், அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இந்த கொரோனா வைரஸால் வந்து ரெக்கார்டாகப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து வந்து இந்த கொரோனா வைரஸால் வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜஸ், அதுக்கடுத்து வந்து ஆஃபீஸில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்கூல் காலேஜில் இருக்கவங்களுக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க. 9th கிரேடு கீழே இருக்கவங்களுக்கு வந்து வந்து 16, 17 வந்து லீவ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வந்து இந்த 10th 12th பப்ளிக் எக்ஸாம் இருக்குங்கிற காரணத்தால் அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் வந்து நம்ம மோடிஜி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து எந்த April 7th வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது, அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. 22 வந்து நீங்கள் வீட்லேயே இருக்கணும். காலைல 7 நைட் 9 வரைக்கும் வந்து நீங்கள் வீட்லேயே இருந்துக்கோங்க. 5 அளவில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிரேட் அப்ளாஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிற நர்சஸ், அதுக்கடுத்து வந்து டாக்டர்ஸ், உங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்கான்னு இல்லையான்னு தெரியாதவங்க கிட்டையும் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குற டாக்டர்ஸுக்கும் நர்சஸுக்கும், அதுக்கடுத்து வந்து இந்த எக்கனாமி வந்து டவுன் ஆகக்கூடாதுங்கிற எக்கனாமி அவங்களுக்கெல்லாம் இல்லை, இந்த டாக்டர் அண்ட் நர்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்த தான் இப்போ நம்ம ரொம்ப நம்ப வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு கிரேட் அப்ளாஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொரோனா வைரஸ் கிட்டேருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு பார்த்துக்கலாம். இவ்வளோதான் வந்து இந்த ஷட்டவுனுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வைரஸ் வந்து மற்றவங்க கிட்டேருந்து நம்மளுக்கு பரவக்கூடாது. முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொரோனா வைரஸ் கிட்ட நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியது, நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் ஹைஜீனை ஃபாலோ பண்ணுறவராக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து உங்ககிட்ட நீங்கள் ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்டேருந்து 1 டிஸ்டன்ஸாச்சு நீங்கள் இருக்கணும். அதே வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து ஒரு பர்சன் கிட்ட வந்து ஒரு சளி காய்ச்சல் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க பக்கத்தில் போனாலும் வந்து உங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது வந்து இந்த வேர்ல்டே வந்து அவங்க தான் பார்த்துக்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம இந்தியர்களுக்கு வந்து ஒரு அகம்பாவம் இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஆனால் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் இருக்கக்கூடாது. நம்ம மேலே வந்து அவ்வளோ அப்படியே நம்ம மேலே வந்து கொரோனா வைரஸே வராதுன்ட்டு நம்ம வந்து அதுக்கான ப்ரிவென்ஷன் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம மேலே கொரோனா வைரஸே வராது. நம்ம இம்யூனிட்டியை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா கூட நம்மளுக்கு கொரோனா வைரஸ் வராது. இந்த கொரோனா வைரஸ் வந்து யாரை வந்து ரொம்ப படுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து யார் மேலே அதிகமாக தாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து
யாருக்கு வந்து முன்னாடியே நோய், அதாவது வந்து இந்த பிபி சுகர், அதுக்கடுத்து வந்து நோய் இதய நோய் இருக்கும் இதய நோய் அந்த மாதிரி இருக்க கேன்சர் இருக்கவங்களுக்கு கூட வருது இந்த கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் வந்து இந்த நாலு அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்கள் பாடியில் நோய் இருந்துச்சுன்னா கொரோனா வைரஸ் வரும். நீங்கள் வந்து அதனால சேஃபாக இருந்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க பெட்டு டாக்ஸு அதுக்கிட்ட கூட நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காதீங்க, ஏன்னா வந்து அது வழியாக கூட கொரோனா வைரஸ் வந்து உங்கள் மேலே பரவலான்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த கொரோனா வைரஸ் கிட்டேருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா இதோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன ரெண்டு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கலாம் இந்த கொரோனா வைரஸ் கிட்டேருந்து. அதுக்கடுத்து வந்து இந்த நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுற வீடியோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோக்கு அப்புறம் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா நான் வந்து ஐ பட்டனில் தரேன். இல்லைன்னா நம்ம யோகி பாபு நடிச்ச வீடியோவை நீங்கள் ஒன்றும் பார்க்கலீன்னா அந்த வீடியோவை கூட போய் பாருங்கள். யோகி பாபு வந்து யோகி பாபு அண்ணா வந்து ஹேண்ட் வாஷ் வீடியோன்னு ஒன்று வந்து ஹேண்ட் வாஷ் அதாவது வந்து காமெடியாகவும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதை பற்றியும் வந்து இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிவாக சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோவில். நீங்கள் ஒன்றும் அந்த வீடியோ பார்க்கலாம், வந்து டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், செம காமெடியாகவும் இருக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் அந்த வீடியோ இருக்கும். இது வந்து எந்த அப்புறம் பெய்டு ப்ரமோஷன் அந்த மாதிரிலாம் இல்லை, இது வந்து நான் சொல்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரியும் இருக்கும், நாலேஜ் மாதிரியும் இருக்கும். அதே வந்து இந்த மால்ஸ் தேட்டர்ஸ் அதாவது வந்து மக்கள் அதிகமாக கூடுற இடம் அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. கோயிலை கூட விடாமல் அதையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சாமி வந்து கோபப்பட்டு இந்த கொரோனா வைரஸை வந்து அழிச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த கொரோனா வைரஸ் சாமி மேலே எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக வந்து நான் ஒன்றும் சாமியை நம்ப மாட்டேன். ஆனால் வந்து சொல்கிறேன், சாமி வந்து ரொம்ப கோபப்பட்டு இந்த கொரோனா வைரஸ் வந்து டமால் டுமுகின்னு அடித்து அந்த கொரோனா வைரஸ் வந்து இந்தியா இந்த இந்த வேர்ல்டை விட்டே வந்து நீக்கிடுச்சுன்னா பரவாயில்ல. இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து வேக்சின் ஒன்றும் கண்டுபிடிக்கல. அதுக்கடுத்து வந்து இந்த கொரோனா வைரஸ் கிட்டேருந்து நீங்கள் வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் யோகி பாபு அண்ணா வீடியோ பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து செம்மையாக என்டர்டெயின்மெண்ட்டும் ஆவீங்க, ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் இருப்பீங்க. இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பயப்படவே தேவையில்லை. எக்ஸாம்ஸ்லாம் வந்து அடிமட்டமாக வந்து இந்த கிரேட் 9 கீழே இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இல்லை. ஆனால் வந்து பாதி ஸ்கூல்ஸில் வந்து எக்ஸாம்ஸ் அட் ஹோம்னு புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. க்வெஸ்சன் பேப்பரை வந்து வாட்ஸ்அப் வழியே அனுப்பிவிடுவாங்களாம், அதை பார்த்து நாங்கள் வந்து டெஸ்ட் எழுதணுமா. இது எந்த உலகத்தில் நடக்கிறது, யாருமே டெஸ்ட் எழுத மாட்டாங்க, ஆனால் வந்து இதை எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரில. சரி, இது வந்து சும்மா அவங்களோட நாலேஜ் வந்து கெயின் ஆகிறதுக்காகவும் இருக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது, நான் டியூஸ்டே அன்னைக்கு டியூஸ்டே அன்னையிலேருந்து லீவ் ஆரம்பிக்குதுன்ட்டு எப்படி வந்து அவங்க வந்து அந்த எக்ஸாமுக்கு படிப்பாங்கன்னு தெரில. ஏன்னா வந்து ஸ்கூல் புக்ஸை தான் வந்து அவங்க அது ஸ்கூல்லே பெஸ்ட் வந்திருப்பாங்க. அப்புறம் எப்படி அவங்க அந்த படிப்பாங்க, ரெண்டு மூணு புக்ஸ் மிஞ்சி போனால் இருக்கும் இந்த ஹோம்ஒர்க் கொடுத்தது, மற்றதெல்லாம் எப்படி அவங்களுக்கு இருக்கும்னு தெரில. ஆனால் வந்து இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பயங்கரமாக யோசிச்சு தான் இருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். கொரோனா வைரஸ் கிட்டேருந்து கோவிட் 19 கிட்டேருந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நன்றி.